வாசகன் வந்து ஒரு எழுத்தாளனோட ஒரே ஒரு கதையை படிச்சுட்டு வந்து பேசுறேன்னு சொல்றது வந்து எழுத்தாளனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வாசகனுக்கு தான் அது அசிங்கம். அதுக்கு முக்கிய காரணம் நீங்க எல்லாருமே உட்லண்ட்ஸ்ல இருந்த எல்லா புக்கையும் நீங்க எல்லாரும் சரி சுவேணுகோபாலோட இந்த தீரா கதை தீராக்குறை. தீராக்குறை வந்து இதை படித்த உடனே நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான், அப்படியே வந்து என்னோட அந்த கிராமத்து வாழ்க்கை தான். என்னால் வந்து இதில் வந்து வேற ஒரு உருவங்களையோ இல்லை வேற ஒரு விஷயத்தையோ என்னோட கற்பனைக்கு இல்லை, அப்படியே அந்த தின்ன அந்த ஒழுங்க பாதை அந்த பாட்டி அந்த உட்கார்ந்து அவங்க சொல்கிற கதை சொல்கிற முறை எல்லாமே என்னோட மனசுக்கு நெருக்கமான சொந்தங்கள் என்னோட உறவுகளை வச்சு தான் அந்த கதையை நான் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன். எப்படி உட்காந்துருப்பாங்க எப்படி இது பண்ணியிருப்பாங்க எல்லாமே அந்த ஒரு இதில். இந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் எழுதப்பட்ட ஒரு கதையும் கூட. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிராமத்துலலாம் இப்போ இறங்கி நம்ம போனோம்னா எப்பா எப்பயா வந்த நல்லா இருக்கியா ஆளை பாரு எப்படி இழைச்சி போயிருக்க அப்படிம்பாங்க. அடுத்தது அவங்களே சொல்லிக்குவாங்க, அம்மா பட்டணத்தில் இருக்கிற பிள்ளை நீங்கள் இப்படி தானே சாப்பிடுவிய எங்களை மரலாமா அள்ளி சோற்று அள்ளி கிட்டு திம்ப அப்படின்னு. அப்புறம் வீட்டில் அம்மாவில் நீ என்ன குறையா வச்சுருக்க போகிற அம்மாவுக்கு, அதாவது நம்மளை பதில் சொல்லவே விட மாட்டாங்க, எல்லா கேள்விகளும் அவங்களே கேட்பாங்க பதில்களும் அவங்களே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் அந்த கதையும் இருக்கும். அதாவது தன்னோட அக்கா பையனுக்கிட்ட அக்கா பையன் பார்க்க வந்திருப்பான், அப்போ அந்த பாட்டி வந்து அந்த கதையை பேசுவாங்க. எனக்கு இதில் வேற பேச்சு பயங்கரமாக புலருது. அந்த பாட்டி வந்து அந்த கதையை அவங்க பேசுகிற ஒரு இதை தான் ரொம்ப ஒரு அற்புதமான எழுத்து நடையிலேருந்து இந்த கதை சொல்லப்பட்ட முறை இது எல்லாமே என்ன நான் படித்ததில் இது புதுசு எனக்கு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கா தங்கச்சிங்களோட எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கும். அது பேசிக்கிறாங்களோ பேசிக்கலையோ எங்கே இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் வந்து தன்னோட அக்கா எப்படி வளர்ந்தா எப்படி தன் தங்கச்சியை வளர்த்தோம் அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல கதையாகவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு தங்கச்சியை பற்றி அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க, தான் யார் அந்த பையனுக்கிட்ட. இதில் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வரி படித்து காமிக்கிறேன், அதாவது எப்போ தான் அப்போ தான் அந்த இதுக்கு கதை உங்களுக்கு புரியும். அடே யாரா புரிங்க பாரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்லா உட்காரு மகனே, சின்ன தாயி என் தங்கச்சி பையன். சின்ன தாயி பெரியம்மாவை பார்க்கணும்னு இந்த வேணாதி வெயிலில் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறா. சொல்லிட்டு அப்போ சொல்லுவா, இப்பயாப்பா இந்த மேங்காலும் இப்போ ஊற்றிக்கிடுது பொருங்க. எப்பா மகனே ஒருவா சாப்பிட்றியா கண்ணு எங்கே சாப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பதிலே இருக்காது. அது அடுத்தது பாட்டியே தான் சொல்லுவாங்க, கடையில் சாப்பிட்டா குள்ளூருவா ஆகியிருக்குமேப்பா இப்படி திரும்பா போயிட்டே கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னா அப்போ அவர் கடையில் சாப்பிட்டேன்னு அவர் பதில் சொல்லிடுவார். எல்லா பதிலுக்கும் நான் பதில் வந்து அந்த உரையாடலில் வந்து வரவே வராது. இந்த பாட்டி ஒருத்தவங்களையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த கதையில். அந்த கதை வந்து உங்களுக்கு என்ன ஒரு சுருக்கமான ஒரு இது அப்படின்னா, ஒரு அந்த அப்பா அம்மாவோட வாழ்க்கை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வந்து அதில் சொல்லுவாங்க, காமராஸ் கொனார் வந்து சாரி நாடாரு காமராஸ் நாடாருக்கு உங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கமான மனுஷன் அப்படின்னு. எனக்கு அந்த ஒரு வார்த்தையிலே டக்குன்னு புரிஞ்சிச்சு, காமராஸ் நாடார்னா கண்டிப்பாக காமராஜாராக தான் இருக்கணும், நாடாரும் வந்துடுச்சு அவராக தான் இருக்கணும். இந்த ஒரு நாடாருங்கிற ஒரு வார்த்தை நமக்கு இந்த கதையில இது தேவையா சரி ஒரு புரிதலுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்க்கல. அதில் அப்படிதான் பேசுவாங்க அவரை. அந்த அந்த ஒரு இதுலேயே சொல்லுவாங்க யாருன்னா காமராஜர் தான், முதல்வர் காமராஜ் வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு மனிதர். அதில் வந்து என்னென்னா அப்போ வந்து பள்ளிக்கூடம் திறக்கணும், திறந்த பிறகு சத்துணவுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்க இல்லை, அப்போ காமராஜர் வந்து அந்த கைப்பிடி அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கிராமத்தில் கொண்டுட்டு வருவாங்க. அதாவது என்ன அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா இதை படித்த பிறகு தான் எனக்கு அந்த அப்படி ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சிச்சு. அது கோயிலில் இருக்கும் ஆனால் வந்து அரசாங்கத்தில் அந்த மாதிரி ஒரு திட்டம், அதாவது எப்படின்னா நம்ம டெய்லி சமைக்கையில் ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு போய் அவங்க வீட்டை அந்த இடத்துல கொண்டு போய் அந்த அங்கே ஒரு பானை வச்சுருக்கோம்.
வச்சுருப்பாங்க, அந்த பானைக்குள்ளே கொண்டு போய் போட்டுட்டு வரணும். அந்த பானை அரிசியெல்லாம் தெரு தெருவாக இருக்கிற அந்த பானை அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அப்பாரு கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் மொத்தமாக மாதத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுலேயும் அவர் எப்படி நேர்மையாக இருப்பார் அப்படின்னா, சில குடும்பங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மாத கடைசியிலையோ இல்லை என்றைக்கோ ஒரு நாள் வந்து 30 பிடி கைப்பிடி அரிசியை ஒன்றா போடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், காமராஜ் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கைப்பிடி அரிசி ஒரு நாளைக்கு நீ போடணும்னு சொல்லியிருக்காரு. மொத்தமாக நீ கொண்டாந்து போடுறது அது வேற ஒரு ஒன்று நீ ஏமாத்துறதா இருக்கும், இல்லை வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இது வந்து வேண்டாம், நீ ஒரு ஒரு கைப்பிடியாக மட்டும் ஒரு நாளைக்கு போடு, அப்போ தான் இது எல்லாரும் சேர்ந்து ஒரு வர்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு நேர்மையான ஒரு மனுஷன். அதே மாதிரி விவசாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயியாக இருந்தவர். அவர் நெல் அடித்து அந்த அந்த வண்டியில் கொண்டுட்டு வர்ற ஒரு இதுவே வந்து ஒரு திருவிழா மாதிரி, மக்கள்லாம் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும், அவ்வளோ ஒரு இதுவாக அதை நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாடெல்லாம் அலங்கரித்து அந்த வண்டியில் ஏற்றி அந்த மனுஷெல்லாம் அன்றைக்கி நல்லா அலங்கரித்து அந்த களத்துலேருந்து அந்த நெல் கொண்டுட்டு வர்றதெல்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் அம்மாவும் வந்து நான் லேசுப்பட்டவளா, யாரும் வந்தாலும் ஒரு நாளைக்கு 20 பேருக்கு 30 பேருக்கு சமைச்சு போடுவா, யாரையும் சாப்பிடாம. இது எல்லாமே படிக்கும்போது இது அப்படியே வந்து என் குடும்பம் என் வாழ்க்கை இது இந்த இதுக்குள்ளே தான் நான் அப்படியே வளர்ந்தேன், அந்த ஒரு வாழ்க்கையை அப்படியே இது காமிக்கும். அப்படியெல்லாம் வாழ்ந்தவ இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, என்னால் பார்க்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை சொல்லும். உங்கள் அண்ணன் வந்து அந்த பாட்டியை ரொம்ப எங்கள் அக்காவை கஷ்டப்படுத்துது. அவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட என்ன இருக்குது, 4 ஒரு மாடை வச்சுக்கிட்டு அங்கே கங்கே உழுதுகிட்டு கிடக்கிறான், ஆனால் அந்த சின்னவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா, அப்போ இவன் நடு பையன். ஸோ அப்படிதான் அந்த கதையில் அப்படியே போகும். அப்போ ஒரு அந்த பாட்டி சொல்லுவாள், அவளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ அதை வந்து சின்னவன்கிட்ட போய் கேட்கல, வயசான காலத்தில் இப்போ உனக்கு எதுக்கு இப்போ கண்ணு தெரியணும்னு எதுவும் முக்கியமாக போ அப்படின்னு சொல்லிடுவான். பெரியவன்கிட்ட வந்து கையில் காசு இருக்காது, இவெல்லாம் என்ன பண்ணுவாள், யார்கிட்டையுமே சொல்லாமல் கிளம்பி அந்த கண்ணாஸ்பத்திரிக்கு மதுரைக்கு போயிடுவான். அங்கே போன பிறகு இவன் சாயந்தரம் வந்துடுவா, அம்மா வந்துடுவான்னு பெரியவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், அவன் வரமாட்டா. எங்கேன்னு தேட ஆரம்பிச்சிடுவான். தேட ஆரம்பித்த பிறகு நைட்டு அந்த வண்ணா வீட்டிலேருந்து அந்த துணி தூக்க போகிற அந்த அம்மா வந்து சொல்லும், உங்கள் அம்மா வந்து மதுரைக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போணுச்சு அப்படின்னு. இவன் காலையில் குளிக்க கூட இல்லாமல் அந்த சட்டையும் கூட மாற்றாமல் அப்படியே அந்த கசங்கினதோடு அந்த பையன் போய் காலையில் எழுந்து போய் அங்கே நிற்பான். நின்னாலும் அங்கே திறக்க மாட்டாங்க, கேட்டை உள்ளே விட மாட்டாங்க. அங்கே அங்கே இன்னொரு காட்சியை ஒன்று காமிப்பார். என்னென்னா அங்கே இன்னொருத்தி வந்து இன்னொருத்தி கண்ணை இது பண்ண வந்திருப்பா, அவள் பையன் வந்து நீ வந்து வீட்டுக்கு வந்துரு, நீ கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தால் 1 மாதம் நீ உட்கார வச்சு சோறு போடணும், என் பொண்டாட்டியெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா, நீ கண்ணை ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், உங்கள் மண்ணும் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு ஒரு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அந்த காலத்தில் நடக்குது அங்கேக்கு, அங்கே பெற்றவங்களுக்கு வச்சு கஞ்சி ஊற்றுறதுக்கு உங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டா அப்படிங்கையில் அப்போ அவள் சொல்லுவா, நான் என்ன பண்ணுறது, நான் வந்த நேரம் அதில் ஒரு வரி சொல்லுவா, என் தங்கச்சினால எங்கள் அப்பா எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா, தோளு ரெண்டுலேயும் நிற்க வச்சு தரையில் காலுபடாமல் எங்களை வளர்த்தார் எங்கள் அப்பாரு, ஆனால் இன்னைக்கு நாங்கள்லாம் சீரழிகிறோம், உங்களுக்கெல்லாம் அந்த காலத்து அருமை பெருமையெல்லாம் தெரியாது, நாங்கள் வளர்ந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா அப்படியே அந்த பாட்டியோட கதைக்கு அவள் போவாள். இந்த என்னையை பாரு, ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும், அதாவது எப்படின்னா அவளோட பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், பொண்டாட்டியும் கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பியும் கொடுக்க மாட்டான், சொந்த சொல்ல யாருமே கொடுக்க மாட்டான். அப்பயோ போய் டாக்டர்கிட்ட சொல்லுவாள், என் உடம்புல என்னென்னலாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவளோட கிட்னியை தான் பையனுக்கு வைப்பாங்க. கிட்னி வச்ச 6 மாதம் வரைக்கும் கஞ்சி ஊற்றணும், அதுக்கப்புறம் எனக்கு யாருமே கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறாங்கப்பா. இப்போ பாரு, இந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் போய் நிற்கிறேன், பள்ளிக்கூடத்தில் போடுற சோறை அதுலேயும் அதே மாதிரி தான் சொல்லிப்பாரு, அந்த முந்தானையில் வாங்கி ஒழிச்சு வச்சு எடுத்துக்கிட்டு வந்து நான் சாப்பிட்றேன், அதெல்லாம் ரொம்ப எனக்கு நினைக்க கஷ்டமாக இருக்குது. போகிறப்ப உங்கள் ஆயி அப்பங்கிட்ட அந்த அங்கே வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ, அவங்ககிட்ட எனக்கு ஆளுக்கு 1 ரூபா கொடுக்க சொல்லு என் சாப்பாட்டு செலவுக்கு காசுக்கு அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடுவான். அப்போ அந்த வயசானவங்களை வந்து எப்படி வாழ்க்கை தர, மனுஷனை எப்படி மாற்றுது, எப்படி போகுது, நம்ம எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளாக வாழ்ந்தோம்னாலும் நம்ம அம்மா அப்பாவை வந்து விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறோமா, இல்லை இருக்கிறதே இவ்வளவு தான். ஏன்னா ஒரு காலத்தில் வேணால் விவசாயம் செஞ்சவங்களாம் ரொம்ப வாழ்ந்தாங்க எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நெல்லை அடித்து போடும்போது களத்தில் போய் இந்த வயசானவங்க முடியாதவங்க ரொம்ப ஏழ்மையானவங்களாம் போய் நின்னா ஒருபடி ரெண்டு அந்த நெல் வந்து அந்த களத்துலேருந்து அவங்களுக்குனே பிரித்து கொடுப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நெல் விளைஞ்சிச்சு, நெல்லுன்னு மட்டும் கிடையாது எல்லாமே விவசாய காலத்தில் எல்லாமே விளைஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு விவசாயம் பார்க்குறவனுக்கு அவனுக்கே பத்த மாட்டேங்குது,
அவனோட விவசாயத்திலேருந்து வர்றது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அவன் படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைங்க ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக படிக்கலாம்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு அவன் தனித்தனியாக செலவு பண்ணும். ஒரு காலத்தில் தண்ணி வந்து அவனுக்கு இலவசமாக கிடச்சிச்சு, இன்றைக்கி அதையும் வந்து பஞ்சாயத்துலேருந்து அவன் வருஷத்துக்கு இவ்வளவு பணம் கட்டணும். ஒரு தண்ணிக்கும் அவன் பணம் கட்டி ஆகணும். குடிநீருக்கும் கூட வீட்டில் கேணி இருந்து அந்த காலத்தில் எல்லாருத்த ஒரு தெருவுக்கு ஒரு ரெண்டு கேணி இருக்கும், மூணு கேணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேணி கூட கிடையாது யார் வீட்லேயுமே, ஏன்னா தண்ணி இல்லை, பஞ்சாயத்துலேருந்து வர்ற தண்ணி தான். அப்படி அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வந்து பிரித்து பிரித்து காசுக்காகவே அவன் சாரும்போது இந்த அம்மா அப்பாங்கிறத வந்து அவன் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா வாழ்ந்துட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு என்ன பெருசாக இருந்துட்டு போகுது. அதாவது அங்கே பாசங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு குறைபாடு கிடையாது, நமக்கே எல்லாமே பற்றாக்குறை. அந்த விவசாயிக்கு எல்லாமே பற்றாக்குறையாக வாழும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்கெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியானவங்க வீட்டில் எப்படியும் ஒரு ஒரு நேரத்துக்கு 20 பேர் 30 பேர் சாப்பிடுவாங்க. அது சாப்பாடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு சாப்பாடு அப்படி ஒரு வீடு கிராமத்துலேயும் கிடையாது. ஒரு வீட்டில் போய் 20 பேர் 30 பேர் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. நீங்கள் ஏதோ சொந்த பந்தம் அப்படி தான் போய் வந்து சாப்பிட்லாம், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப நாளும் இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே பற்றாக்குறை ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு தோணியில் நானும் இதை யோசித்தேன். இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு அந்த ஒரு கைப்பிடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இதில் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். காமராஜர் வந்து அந்த ஒரு கைப்பிடி அரிசிங்கிறது வந்து ஊருக்காக அன்னைக்கு எல்லாருமே போட சொன்னார். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஊருக்கு அம்மா அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க, ஒரு வயசானவங்க ஒரு கஞ்சி அவ்வளவுதான், ஒரே ஒரு கைப்பிடி. அப்போ வந்து நம்ம ஊருக்காகவே போட்டோம், இன்னைக்கு நம்ம பெத்த அம்மா அப்பாவுக்காக கூட ஒரு கைப்பிடி அரிசி போட முடியலையே நம்மளால அப்படிங்கிற ஒரு அந்த இதில் அவர் கம்பேர் பண்ணி அந்த அந்த காட்சியை அதுக்காண்டி கொண்டுட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு அந்த ஒரு விஷயம். அந்த கதையில இருக்கக்கூடிய தியாகத்தின் வீழ்ச்சியை தான் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்படின்னா காமராஜர் அதான் தன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தன் பிள்ளைகளாக நினச்சி அவர் இது பண்ணார். இவங்க சொந்த தாய்க்கே வந்து ஒரு கைப்பிடி கொடுக்காதவங்க. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, தியாகம் பாசம் இருக்கலாம் வேல்யூ இல்லாமல் போகுது. உண்மையில் அங்க பரிதாபப்படக்கூடியவர் வந்து அந்த வயதான அம்மணி அந்த கிளை அந்த குடும்பத்தினர் அந்த அவங்க அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்களா அவங்கதான் வந்து பரிதாபத்துக்குரியவர்கள். அதுதான் வந்து நான் எனக்கு பார்த்தேன். இன்னும் அதான் இதுல இருக்கு, அதை படிச்சு பாருங்க, அக்குபாரி கிழவியின் அட்டகாசங்கர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், ரிவர்ஸ் கதை. நீங்க பாரதி இந்த வந்து பேசினப்பறம்